ஸோ ஹே கீஸ் நான் உங்கள் இடத்துல தண்டப்பானி சென்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை ஓகே ஒரு கன்சல்ட் சர்ஸ் இடிஸ் ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான கதை அதாவது பொருள் ஒன்று தான் ஆனால் பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு ஒரு மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உண்டான தகவல் சொல்லப்போனால் ஆன்மீகத்தினுடைய ஒரு ஆணிவேர் அப்படிங்கிறதே இதுதான் ஏன்னா நல்லதும் கெட்டதுங்கிறது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு இந்த இந்த கண்ணோட்டத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏன் நல்லது கெட்டதுன்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஆன்மீகத்தனுடைய ஆணிவேரே வந்து இந்த ஒரு விஷயம் தான் பார்க்கக்கூடிய கோணம் தான் எல்லாமே தவிர மத்தபடி இது டிஃபைன்டு ஸ்டேட் இது இப்படிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை ஸோ அவரவரனுடைய கோணத்தை பொறுத்தது எனவே ஒரு ஊரில் ஒரு தாத்தா பாட்டி சம்மர் வெக்கேஷன் அவங்க வீட்டுக்கு வந்து பேர குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க ஒரு ஏழு எட்டு குழந்தைங்க வீடே இப்படி கலகலான்னு இருக்குது சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சுக்கோங்க அப்போ கரெக்டாக அந்த ம வெய்ய காலம் ஸோ வெயில் காலத்தில் அந்த மழை வர்ற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வரும்ல இன்றைக்கி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பட் வரும் அப்படி வரும்பொழுது அதிகமாக இந்த வானவில் பார்க்குறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதே மாதிரி கரெக்டாக அந்த வெயில் அடிக்கக்கூடிய நேரம் அந்த மழை கிழத்தியில் அப்படியே வரும்பொழுது அந்த வானவில் வந்து அழகாக தெரியுது அப்போ அந்த வானவலை பார்த்துட்டு வந்துட்டு அந்த ஒரு குழந்தை ஓடி வந்து அங்கே ஒரு பையன் சொல்கிறான் இங்கே பாரு அங்கே தெரியுது அந்த வானவில் தெரியுது அது வந்து சயின்ஸில் அதை வந்து விப்ஜியார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இதற்கு பேர் இந்திரதனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அப்போ அந்த குழந்தைகளுடைய அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து காமன பில்லு அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல அப்போ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே சூரியனுடைய கதிர் வந்து இந்த பூமிக்குள்ளே வரும்பொழுது அந்த பட்டு அதனுடைய பிரதிபலிப்பு தான் வந்து இந்த மாதிரி ஏழு நிறங்கள் வந்து தெரிகிறது ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒன்று தான் அப்படின்னு தாத்தா சொல்ல அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் ஸோ நீங்கள் சொன்னது எல்லாமே ஒன்று தான் பொருள் ஒன்று அப்படின்னு சொன்னாலும் பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து அப்படிங்கிறது இருக்குது இதற்கு ஏற்றார் போலவே நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சித்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு கிராமம் சரிங்களா அந்த சித்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிராமம் பார்த்தோம்னா பெரிய ஒரு ஆற்றங்கரையினுடைய ஓரத்தில் அமைஞ்ச ஒரு ஊர் நல்ல ஒரு வளமான ஊர் அந்த ஆறும் பார்த்தீங்க ஆற்றுப்படுகை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு ரொம்ப பெரிய ஆறு ஸோ மழை அந்த காலத்தில் இப்போ கரெக்டாக அந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயங்கர மழை சரியான மழைனாலும் சரியான மழை அப்போ மழை அதிகமாக வரும் பொழுது என்னாகும் ஆற்றுல வந்து வெள்ளம் பெருக்க எடுத்து ஓட ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் என்னென்னமோ மடையெல்லாம் கட்டி பார்க்குறாங்க மண் மேட்டை வச்சு பார்க்குறாங்க ஒன்றும் நடந்த வாட்டை காணும் மழை வந்து அந்தளவுக்கு அதிகமான மழை பெஞ்ச ஒரு காரணத்தினால தண்ணி அதிகமாக வந்து அந்த ஊருக்குள்ளே அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து அந்த ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துருச்சு ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மரமட்டையோ இல்லை வயல் அந்த வீடுகளில் ஒரு சிலதெல்லாம் அப்படி அடிச்சுட்டு போய் கொஞ்சம் ஒரு கபலிகரமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் மழையும் நின்று வாட்டம் காணும் அப்போ மக்கள்லாம் ஒரு பக்கம் ஓரமாக போய் ஒதுங்கி இருந்துட்டு அவர்கள் வந்து வர்ணதேவனை பார்த்து வேண்டிக்கிறாங்க சாமி ஸோ இந்த மாதிரி மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால இந்த மாதிரி அழிவுகள் வருது ஸோ நீங்கள் வந்து இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிறாங்க மழை வந்து ஒரு சில நாட்களில் நிற்கவும் செய்யுது ஸோ ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் வந்து அந்த வெயில பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கும்பொழுது எந்த ஊரில் ராஜு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஆள் இருக்கா அந்த ஆள் வந்து திருப்பியும் சரி சராசரியாக அந்த மழையெல்லாம் நின்றுடுச்சில்ல வெயில் பார்க்குறோம்ல அப்படின்னு சொல்லி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த ஆற்றுப்படையைக்கு தன்னுடைய சராசரி காலை வேலைகள்லாம் செய்கிறதுக்காக அப்படி வந்து பார்க்குறான் அந்த இடத்துல பார்த்தோன்னே ஒரு பெரிய ஒரு பாறாங்கள் ஒன்று கிடக்குது அந்த பாறாங்கல்ல பார்த்தோன்னே அந்த ராஜுவுக்கு வந்து பார்த்தோன்னே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த விநாயகர்னுடைய தலை எப்படி இருக்குது அதே மாதிரி அந்த கருமையான ஒரு நிறம் ஆஷ் கலர் சாம்பல் நிறத்தில் இருக்கிற மாதிரி ஸோ அந்த ராஜுக்கு அதை பார்த்தோன்னே விநாயகர் போல் பார்த்த மாதிரியே இருந்தது அவனுக்காக ஒரே சந்தோஷம் ஆஹா நம்ம எல்லோரும் இந்த மாதிரி வேண்டணுமே ஸோ விநாயகர் தான் வந்து அந்த உருவமாக வந்து நம்மளுடைய ஊருக்கே வந்தவர் இருந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணணும் ஒரு காரணத்தினால தான் அந்த மழை அப்படிங்கிறது முழுக்க நின்று போச்சு ஸோ அதனால தான் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு நின்றுடுச்சு இப்படி தான் நம்ம உயிர் உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு இது வந்து மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அட்டிச்சு புடிச்சு ஓர்றான் ஊருக்குள்ளே இந்த ராஜு வந்து இந்த மாதிரி சொல்ல போகிறவாறு விநாயகரே வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றதுக்கு ஓடுறான் அடுத்த கொஞ்ச நேரத்தில் கழித்து பார்த்தோன்னே சேத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க சிற்பி கல் சிற்பி இருக்கார் பார்த்தீங்களா சிற்பி வரும்பொழுது இந்த சிற்பி வந்து அந்த கல்லை பார்க்குறான் பார்த்தோன்னே அடடா இவ்வளோ காலம் தேடியும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கல் நமக்கு வந்து கிடைக்கலையே ஆற்றுல வந்து அடித்து வந்து இந்த தண்ணி ஓடுன அந்த ஒரு காரணத்தினால நல்லா அந்த கலர் அது வந்து அழகாக இருக்குது அந்த நிறம் அழகாக இருக்குது அதில் வந்து அந்த முழு 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 முழுன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேச்சர் டெக்ஸ்சர் அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அழகான அந்த சிற்பம் இவ்வளோ நாள் ஒன்று யோசித்து வச்சிருக்க அதை செய்கிறதுக்கு இது ரொம்ப ஏதுவான ஒரு கல்லாக இருக்கும் இதை வந்து நம்மளுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி இதை வந்து புறப்படுத்துவதற்கு ஒரு வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேத்தனும் போகிறார் கொஞ்ச நேரத்தில் கழித்து பார்க்கும்போது அந்த அந்த இடத்துல ஒரு வணிகர் வராரு வணிகர் வந்துட்டு தானும் அந்த ஆற்று நீரில் வந்து மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு தன்னுடைய குதிரைக்கு வந்து குடிக்கிறதுக்கு நீர் கொடுத்துட்டு அந்த இடத்துல அப்படியே பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு கல் இருக்குது அந்த கல் மேலே போய் உட்காந்துக்கிறாரு அந்த கல் மேலே போய் உட்காந்தோன்னா அவருக்காக ஒரே சந்தோஷம் ஆஹா களைப்பாக வந்தோம் இப்படி ஒரு மரத்துக்கடியில் வந்து ஆற்றுப்படி கடியில் ரொம்ப அழகாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு கல் கிடச்சிருக்கே இந்த மாதிரி நம்மளுடைய நண்பர்கள்டெல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த மாதிரி வந்து போகும்பொழுது இந்த இடத்துல உட்காந்து இலைவாறிட்டு போகிறதுக்காக நல்ல ஒரு இடமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவரும் உட்காந்து தன்னுடைய நண்பர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு அவரும் கிளம்புறார் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் ஒரு அந்த சிப்பாய் அந்த ஊர்னுடைய அந்த ராஜாவுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய அந்த சிப்பாய் சிப்பாய் வந்து பார்க்கும்பொழுது அவங்க கண்ணுக்கு இந்த கல் படுது இதனால் அது இவ்வளோ பெரிய கல் இங்கே இப்படி நட்ட நடுவில் கிடக்குது ஏற்கனவே இப்போ தான் இந்த மாதிரி நீரெல்லாம் வந்து ஊர் வந்து ஒரு வெள்ளைக்காடாக போச்சு இதில் பெரிய ஒரு அழிவு அப்படிங்கிற மாதிரியும் வந்தது இப்படி இந்த கல் வேறு இங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் இது இன்னும் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வந்தால் ஊருக்குள்ளே போனால் இது வேற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடுமே அந்த கல் அப்புறப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு உடனடியான ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பாய் தன்னுடைய இன்னும் தோழர்கள் எல்லாம் கூப்பிட்றதுக்கு அந்த சிப்பாயும் கிளம்பி போயிடறோம் சாயங்காலம் நேரமாக போலுன்னு சொல்லக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி அந்த இடத்துக்கு வர்றோம் சாய்ங்கால நேரமாக கரெக்டாக வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரே கவலிகரமாக இருக்குது அந்த இடம் என்னென்னா காலையில் இது சாமின்னு சொல்லிட்டு போனாலும் அங்கே சாமின்னு சொல்ல சிற்பி வந்து இல்லை இது சிற்பம் செய்கிறதுக்கு உண்டான கல்லுன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து அதிகாரம் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு சிப்பா எல்லாத்தையும் மிரட்டி அரட்டி பேசிக்கிட்டு இருக்கே என்னடா நடக்குது இங்கே கிறுக்கு பயில அப்படிங்கிற மாதிரி இந்த போலு அங்கே போய் நின்று பார்க்கும்போது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு டக்குனு எல்லாத்தினுடைய அட்டென்ஷன் திரும்பிற மாதிரி அந்த போலும் ஆடப்பா ஆளுகா இந்த கல் இவ்வளோ நாள் இந்த ஆற்றுப்படிகள் தான் கிடந்தது இது என்னுடைய பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து இந்த கல் இங்கேயே தான் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த கல் வந்து இவ்வளோ நாள் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சுட்டு மித்ததெல்லாம் நிலத்துக்கடியில் புதஞ்சிருந்தது இந்த ஆற்று தண்ணி இப்படி வந்ததுனால மண் அரித்து போய் அது வெளியே வந்து உழுந்திருக்கு மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை ஏன் பாட்டம் பூட்ட கால காலத்திலேருந்து இந்த கல்லுல தான் ஏன் நாங்கள் துணியை துவச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்கீங்க எல்லாம் கிளம்பி போய் எனக்கு முதல்ல வேலை இருக்குது நான் வேலையை செய்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து வேலையை செஞ்சு இப்போ தான் எல்லாம் வானம் வெளுத்துருக்குது ஏகப்பட்ட செலவு துணி இருக்குது போங்க முதல்ல இங்கேருந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டு போட்டு செலவு தொழிலாளி தன் வேலையை அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டான் ஸோ ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கதையை சொன்னவங்களுக்கு மூஞ்சியில் ஈ ஆடாமல் அப்படி பண்ணிட்டு அவர்கள் பாட்டுக்கு அப்படியே திரும்பி போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை அப்படி மூடியது ஸோ பாட்டி எதுக்காக இந்த கதையை குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கக்கூடிய கோணம் தான் எல்லாமே இல்லைங்களா ஏன்னா முதல்ல வானவலை பார்த்தோன்னா விப்ஜியார்னாங்க இந்திரதனுசுன்னாங்க காமனுடைய பில்லுன்னாங்க இல்லை இல்லை இது சயின்டிஃபிக்லாம் வந்து இந்த மாதிரி வரக்கூடியது அப்படின்னாங்க அப்போது அந்த வானவெளிங்கிறது ஒன்று தான் இல்லையா ஆனால் பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்தும் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பொறுத்தும் அந்த வானவெல் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தெரியுது இந்த செலவு அதே மாதிரி தான் அவரவருக்கு ஒருத்தருக்கு விநாயகர் போலவும் ஒருத்தருக்கு சிற்பிக்கு ஒரு மாதிரியும் ஒரு வணிகருக்கு ஒரு மாதிரியும் சிப்பாய்க்கு ஒரு மாதிரியும் கடைசியில் செலவு தான் அது உண்மைன்னு என்னன்னு தெரிஞ்சது அப்போது ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து பல தெரியும் ஆனால் அதனுடைய உண்மை நிலை தெரிந்து உணர்ந்தவர்களுக்கு அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த இடத்திற்கு போகிற வரைக்கும் எல்லாமே நம்மளுடைய பார்வையினுடைய கோணம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல பேர் சொல்கிறதையும் நம்மளால் உள்வாங்கிக்க முடியும் அதை வந்து நம்மளே அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்க மாட்டோம் ஒரு அப்படி பிடிச்சி நிற்கவும் மாட்டோம் அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் முட்டாள்தானும் நம்ம சொல்ல மாட்டோம் அப்போ இதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி நம்மளை வந்து ஒரு முதிர்ந்த ஒரு நிலைமைக்கு போகும் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்ன ஏது அப்படிங்கிறது தெளிவாக நம்ம தெரிஞ்சு புரிஞ்சிக்கிறதுக்காக இது ஒரு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கிற வரைக்கும் எல்லாமே பார்வையினுடைய கோணம் மட்டும்தான் இத்தபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து உண்மையாலுமே ஆன்மீகத்தினுடைய ஒரு அடிப்படை அடியாளம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு கருத்து ஸோ அது அழகாக விளக்கி சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு கதையும் கூட ஸோ பிடிச்சி இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் முதல்வரையும் தொடர்ந்து எழுதினங்கள் நான் அவங்க இடத்துலேருந்து என்ன பண்ணி நன்றி வணக்கம்